இதற்கு அடுத்த பாசுரம் 36வது பாசுரம். தீர்ப்பாரில்லாத மயில் தீர கலந்து வாழ் என்கிற பாசுரம். இது தீர்ப்பாரையாமினி என்கிற பதிகத்தினுடைய தாற்பயம். இந்த தீர்ப்பாரையாமினி என்பது மிக ஒரு முக்கியமான பதிகம். இந்த பதிகத்தினுடைய பாசுர விளக்கங்களிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் முக்கியமான விஷயம் ஒன்றை எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த தீர்ப்பாரையாமினி என்கிற பதிகத்திலே என்ன விஷயம்னா, ஆழ்வாருக்கு திரும்ப பிரிவு, எம்பெருமான் ஆழ்வாருடன் சேர்வான், அதுக்கப்புறம் பிரிந்து போவான். இதே மாறி மாறி நடக்கக்கூடியது. இந்த வீட்டிலிருக்கும் ஆழ்வினருக்கு பிறகு ஒரு பிரிவு ஏற்படுகிறது எம்பெருமானுடன். அந்த சமயத்திலே ஆழ்வார் மிகவும் கலங்கி மயக்க நிலைக்கு போய்விடுகிறார். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய ஆழ்வார் இப்ப பெண் நிலையிலே இருக்கிறார். பெண் நிலையிலே இருக்கும் பொழுது தான் அந்த தலைமகளானவள் பராங்குசனாகி மயக்க நிலையை அடைந்து விடுகிறாள் எம்பெருமானை பிரிந்து. அந்த சமயத்திலே ஆழ்வாருடைய தோழி, அந்த தோழியானவள் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறாள். இதற்கு நடுவே ஆழ்வாருடைய தாயார் ஆழ்வாருடைய நிலை, பராங்குசன் நாயகுடைய நிலையை கண்டு பயந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டி வீச்சி, அதாவது குறி சொல்லக்கூடியவளை கூட்டி வந்து இவளுக்கு ஏதோ ஒரு கலக்கம் ஏற்பட்டு விட்டது, அதை வந்து நீதான் விளக்க வேண்டும், போக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த குறி சொல்லுபவள் அவள் வந்து தேவதாந்திர கட்டி வீச்சி, அதாவது மற்ற தேவதைகளை தாழ்ந்த தேவதைகளை வணங்கக்கூடிய ஒரு கட்டி வீச்சி. அவள் வந்து இங்கே நீ ஆடை கொடு, கள்ள கொடு, இதெல்லாம் கொடுத்து அந்த அவளுக்கு ஒரு பேய் பிடித்திருக்கிறது, அதை விரட்ட வேண்டும் என்று சொல்ல, அந்த சமயத்திலே இவன் தோழி அந்த தாயாருக்கு புரிய வைக்கிறாள், இல்லை இவளுக்கு இது எம்பெருமானாலே ஏற்பட்ட நோய், எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடியதாலே ஏற்பட்ட மயக்கம், அதை எம்பெருமானுடைய அடியவர்களுடைய திருவடி தூசு, அந்த பாத தூளி, அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருநாமங்கள், இதையெல்லாம் கொண்டு வந்து இவளிடத்திலே காட்டி அவளை நாம் கண்விழிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த இந்த பதிகத்திலே. இதிலே முக்கியமா என்ன காட்டப்பட்டிருக்குன்னா, தேவதாந்திர பஜனை நாம் செய்யக்கூடாது, மற்ற தேவதைகளை நாம் எக்காரணத்தை கொண்டும் வணங்கக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவம் என்றால் என்ன என்று கேட்டால், எம்பெருமானை மட்டும் வணங்கி அவனுடைய அடியார்களை மட்டும் வணங்கி இருப்பது, மற்ற தேவதைகளை வணங்காமல் இருப்பது என்ற இந்த முக்கியமான விஷயத்தை இந்த பதிகத்திலே ஆழ்வார் எடுத்து காட்டுகிறார். இந்த பாசுரத்துடைய முன்னரையை இப்போ அனுபவிக்கலாம். தீர்ப்பாரில்லாத என்கிற இந்த பாசுரத்திலே எம்பெருமான் பிரணயித்வ குணத்தோட இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். பிரணயித்வம் என்றால் காதலனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை மானசமாக நன்றாக அனுபவித்தார் ஆழ்வார். அதுதான் முந்தின பதிகத்துல பார்த்தோம், வீட்டிற்கும் மாழ்வினில் என்கிற பாசுரத்தில் அந்த விஷயம் காட்டப்பட்டது. வீட்டிலிருந்து எழுகும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் என்கிற அந்த பதிகத்துடைய அர்த்தம். அந்த மானச அனுபவம் பிரத்யக்ஷமாக, அதாவது நேரே கண்ணுக்கு தெரியும்படிக்கு அனுபவிக்க ஆசைப்பட்டு அது கிடைக்கவில்லை ஆழ்வாருக்கு. அதனாலே மோகித்து கீழே விழுந்து விடுகிறார் ஆழ்வார். பராங்குச நாயகியாக அந்த நிலையிலே இருக்கிறாள். பிரேம பரவசர், அந்த ஆழ்வாரிடத்திலே அன்புடையவர்கள், அதாவது தாய்மார்கள், அவர்கள் எல்லாரும் இதற்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு செயலை நாம் செய்து இதை போக்க வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நல்ல ஞானமுள்ள சுகிருத்துக்கள், அதாவது மதுரகவி ஆழ்வார் போன்றவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, ஆழ்வாருக்கு இப்ப ஏற்பட்ட மயக்கமானது சாமானியமாக லோகத்தில் ஏற்படக்கூடிய மயக்கம் கிடையாது, இது எம்பெருமானை பிரிந்திருப்பதாலே ஏற்படக்கூடிய மயக்கம் என்று சொல்லி, சாமானியமாக இந்த லோகத்திலே செய்யக்கூடிய அந்த செயல்களை நீங்கள் செய்து இவளுக்கு நன்மை செய்ய பார்க்காதீர்கள், எம்பெருமானுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்து இவளுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்வதாக வைத்துக்கொண்டு, அதே ஒரு பெண் பாவனையிலே தாய், தலைமகள், தோழி
என்று அந்த மூவரை கொண்டு இந்த விஷயத்தை இந்த பாசுரங்களிலே விளக்கியிருக்கார். அது எப்படி என்று பார்த்தால், கீழே ஆழ்வார்க்கு கிடைத்த அனுபவம் மானச அனுபவமாக இருக்கிறது. அதாவது இந்த வீட்டிற்கும் மால் விண்ணில் என்கிற பதிவத்திலே அந்த பாசுரத்திலே பார்த்தது. அப்படி இருப்பதனாலே நேரே பாஹ்ய கரணம், அதாவது வெளியிலே நமக்கு இருக்கக்கூடிய கரணங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காததினாலே தன்னுடைய நிலையை தாம் உணராதபடிக்கு ஆழ்வார் மோகித்து கிடக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கலங்கி எப்படி கௌசல்யை எம்பெருமானுக்கு நன்மை பெற கிடைக்க வேண்டும் என்று எல்லா தேவதைகளையும் ஒரு காலத்திலே வணங்கினாலோ, அதே போல இவர்களும் இந்த பராங்குச நாயகிக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அவளுடைய திரும்பவும் அவள் உணர்வை பெற வேண்டும் என்று ஏதாவது செய்து அவளை நாம் சரி பண்ணலாமா என்று நினைக்கிறார்கள். அப்போ மதுரகவி ஆழ்வார் போன்றவர்கள், நன்றாக சாஸ்திரம் உணர்ந்தவர்கள், சம்பிரதாயம் உணர்ந்தவர்கள், இல்லை ஆழ்வாருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலை எம்பெருமானை பிரிந்திருக்கிறது, அதனாலே நீங்கள் கலங்க வேண்டாம், அதற்கு என்ன பரிகாரமோ அதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இதை அந்த தாயாரானவள் தேவதாந்தர பறையான ஒரு கட்டுவீச்சியை கூட்டு வந்து வெறியாட்டம் செய்து, அதாவது அந்த வெறி விளக்குதல் என்று தமிழிலே ஒரு இலக்கணத்துறை உண்டு. அந்த வெறி விளக்குதல் என்றால் அந்த பேய் ஓட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்படி ஒரு அந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் என்று அவர்கள் பார்க்க, அப்ப கூட இருக்கக்கூடிய ஒரு தோழியானவள், இல்லை இந்த நோய் எம்பெருமான் கண்ணனடியாலே கண்ணன் பெருமானாலே வந்த நோய் இது, அவனை கொண்டே இதற்கு பரிகாரம் நாம் தேட வேண்டும், தேவதாந்திர ஸ்பர்ஷம் எந்த காரணத்தினாலும் நமக்கு கூடாது, தேவதாந்திர ஸ்பர்ஷம் மட்டுமல்ல தேவதாந்திரத்துடன் தொடர்பு கொண்டவர்களுடைய தொடர்பும் நமக்கு கூடாது என்று எம்பெருமானுடைய அடியவர்கள், அவனுடைய அடி நீர், அந்த அடியில இருந்த மண்ணானது, அந்த தூசானது, அதை கொண்டு வந்து இவளுக்கு நெற்றியிலே பூசுங்கள், அது பூசின உடனே அவளுக்கு உணர்வு ஏற்படும் என்று சொல்லக்கூடிய பாசுரமாக தீர்ப்பாரையாமினி என்கிற பதிகம் அமைந்திருக்கிறது. அந்த தீர்ப்பாரையாமினி என்கிற பதிகத்தின் அர்த்தம் இந்த தீர்ப்பாரில்லாத மேல்திற கலந்துமாள் என்ற பாசுரத்திலே காட்டப்படுகிறது. இது முன்னுரை. பாசுரத்தை பார்க்கலாம். தீர்ப்பாரில்லாத மயல்தீர கலந்தமால் ஓர் பாதுமின்றி உடன் பெரிய நேர்க்க அறிவழிந்து உற்றார் மரக்கலங்க தேர் கேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீலம். பதவுரை பார்க்கலாம். தீர்ப்பாரில்லாத, தீர்ப்பவர்கள் இல்லாத, அதாவது ஒருவராலும் தீர்க்க முடியாத மயல் தீர, இந்த பெரிய காதல் தீரும்படி கலந்தமால் கூடின சர்வேஸ்வரன், ஆழ்வாருக்கு எம்பெருமானை பிரிந்து ஒரு வியாமோகம் இருந்தது. அப்பொழுது எம்பெருமான் ஆழ்வாருடன் அந்த வியாமோகம் தீரும்படிக்கு நன்றாக கலந்தான். ஓர்ப்பு ஆதும் இன்றி உடன் பெரிய, இப்ப பிரிந்தானே, பிரிந்தவன் என்ன செலுத்திருக்கணும், சரி ஆழ்வாருடன் பிரிந்தோம், அவருடன் கூட இருந்து அவரை சிறிது நாள் நாம் சிறிது காலம் அவரை பார்த்து கொண்டிருப்போம் என்று யோசித்து செயல்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் யோசிக்காமல் நாம் இப்பொழுது பிரிந்தால் ஆழ்வாருக்கு என்ன நிலை ஏற்படும் என்று நினைக்காமல் எம்பெருமான் ஆழ்வாரை பிரிந்து விட்டான். அந்த சமயத்திலே உற்றாரும் அறக்கலங்க, அதை கண்ட தாய் முதலிய உறவினர்கள் கூட நேர்க்க முன்னிலும் காட்டில் விசேஷமாக, அந்த உறவினர்களும் முன்னை காட்டிலும் அதிகமாக அறிவழிந்து சைத்தன்யம் அழிய, அவர்களுடைய ஞானமானது அழியும்படிக்கு தேர் கேட்டு, அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய திருநாமங்களை இந்த கட்டுவீச்சி முதலானோர் சொல்ல கேட்டு மாறன் ஆழ்வார் அறிவு பெற்றான், சத்தை பெற்றான், சீலம். இது ஆழ்வாருடைய குணமாக இருந்தது, இது ஆழ்வாருடைய மிகவும் கொண்டாடத்தக்க ஒரு குணமாக இருக்கிறது என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார்.
வியாக்கியானத்திலே பல அர்த்தங்களை காட்டியிருக்கார். தீர்ப்பாளராக மயில் தீர கலந்தமால், இந்த மண்ணை இருந்து துழாவி என்கிற பதிகத்திலே மிகுந்த காதலை ஆழ்வார் பெற்றார். அந்த கலக்கமானது அந்த காதலான தீரும்படிக்கு வீற்றிருந்த எழுகில் என்கிற பதிகத்திலே சர்வேஸ்வரன் கலந்தான். அதற்கு மேலே ஓர்பாதமின்றி உடன் பெரிய இவ்வளவு நன்றாக ஆனந்தத்தை கொடுத்தோமே, அந்த ஆனந்தம் நிலைநிற்கும் முன்பே உடனே ஆழ்வாரை எம்பெருமான் பிரிந்து விட்டான். எதை போல என்றால், ஒரு பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வந்து போனா வருது, வெள்ளம் போன சிறிது நேரத்திலேயே வேகமாக போயிடுதுன்னா அந்த இடம் திரும்ப தீர்த்தமே இல்லாத இடமாக ஆய்விடும். அதே போல அந்த வெள்ளம் வடிந்தது என்றால் அந்த வெள்ளம் வந்ததுக்கே சுவடு தெரியாமல் போயிடும். அதே போல எம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் என்று பெரிய ஏற்பாடெல்லாம் செய்தார்கள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பட்டாபிஷேகமானது நின்று போய் அந்த மொத்த அயோத்தியாவும் ஸ்தம்பித்து போய்விட்டது. அதே போல எம்பெருமான் நன்றாக ஆனந்தத்தை கொடுத்தாலும் உடனே பிரிந்து விட்டான். அப்படி பிரிந்த அந்த நிலையிலே எப்படி பரதாழ்வான் எம்பெருமானை பிரிந்து கலங்கி நின்றானோ, அதே போல ஆழ்வாரும் அறிவு கலங்கி இந்த இடத்திலே பிரமித்து நிற்கிறார். அந்த சமயத்திலே அங்கே இருந்த தாய்மார்கள் இவளுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம், அவளுடைய கலக்கத்தை போக்கலாம், மயக்கத்தை தீர்க்கலாம் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவதாந்திர கட்டுவீச்சியை கூட்டி வந்து அவளை கொண்டு ஏதாவது செய்யலாம், மிகுந்த தாழ்ந்த செயல்களை எல்லாம், அதாவது ஒரு கிராம தேவதைகளுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், அந்த சமயத்திலே செய்யக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் இவளிடத்திலே வந்து செய்து முயற்சி செய்ய, அதை பார்த்து தோழியாக இருக்கக்கூடியவள், இவளுடைய பராங்குச நாயகனுடைய நிலையை நன்றாக உணர்ந்த தோழி, இவள் எப்படி எம்பெருமானத்திலே ஈடுபட்டவள் என்ற விஷயத்தை நன்றாக உணர்ந்த ஒரு தோழியானவள், இவளுக்கு எம்பெருமானுடைய திருவாழி, திருச்சங்கு, எம்பெருமானுடைய திருவடிகள், எம்பெருமானுடைய திருநாமங்கள் இவை எல்லாமே தான் இவளுக்கு பிடிக்கும் என்று அந்த விஷயங்களை நாம் கொண்டு இவளை உணர்த்தினால் இவள் தன்னுடைய உணர்வை பெறுவாள் என்று சொல்லி வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். அதே போல நன்றாக வேதம் வல்லார்கள் என்றால் சாஸ்திரத்திலே தாத்பரியத்தை உணர்ந்தவர்கள், எம்பெருமானே எல்லாம் என்று உணர்ந்தவர்கள், அவர்களுடைய புருஷகாரத்தை முன்னிட்டுக் கொண்டே எம்பெருமானை நாம் அடைய வேண்டும். அந்த அடியவர்களுடைய திருவடி தூசை எடுத்துக்கொண்டு இவரிடத்திலே இவருடைய நெற்றியிலே நீங்கள் சாத்தினீர்கள் என்றால் இவள் தன்னுடைய நிலையை திரும்ப பெறுவாள் என்று அவள் அந்த தோழியானவள் சொல்லி அந்த பரிகாரத்தை செய்தார்கள். அப்படி ஆழ்வாரும் எம்பெருமானுடைய திருநாமத்தை, அந்த பராங்குச நாயகியும் எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்ட பின்பு தன்னுடைய நிலையை மீண்டும் பெற்றாள். இப்படிப்பட்ட மாறனுடைய சீலமானது ஆச்சரியமாக இருக்கிறது, ஆழ்வாருடைய சுபாவம் இப்படி உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த பதிகத்தின் விஷயம். அதை இந்த பாசுரத்திலே மாமுனிகள் எடுத்து காட்டியிருக்கார். அடுத்தது சீலமிகு கண்ணன். இது 37 பாசுரம். இந்த பாசுரத்துடைய முன்னுரையை பார்க்கலாம். திருநாமத்தாலே உணர்ந்தவர், அதாவது ஆழ்வார் எம்பெருமானுடைய திருநாமங்களை கேட்டு உணர்ந்து விட்டார். இப்ப அதற்கு மேலே அந்த திருநாமத்திற்கு உடையவனான, அந்த திருநாமத்தை உடையவனான எம்பெருமான் நாராயணன் அவனை அனுபவிக்க பார்க்கிறார். அது மீண்டும் அவருக்கு அந்த அனுபவம் பிரத்யட்சமாக கிடைக்கவில்லை. கிடைக்காததுனாலே மிகவும் வருத்தத்துடன் ஒரு பெரிய புலம்புதலாக பாடக்கூடிய பாசுரங்களாக இந்த சீலமில்லா சிறியனேலும் செய்வினையோ பெரிதால் என்கிற பதிகம் அமைந்திருக்கிறது. அதை இந்த சீலமிகு கண்ணன் என்கிற பாசுரத்திலே காட்டுகிறார். அது எப்படி என்று
முன்னுரையிலே நன்றாக விளக்குகிறார். இந்த தோழி என்ன சொன்னால், மிருத சஞ்சீவினி, அதாவது மிருத சஞ்சீவினி என்றால் உயிர் போனவர்களையும் மீட்டு வரக்கூடிய சஞ்சீவினி மருந்தாக இருக்கக்கூடியது இந்த திருநாமம். அந்த திருநாம பிரசங்கத்தையே அந்த திருநாமத்தை சொல்லியே இவள் ஆழ்வார்க்கு உணர்வு பிறந்து விட்டது. அந்த உணர்வு பிறந்தவுடன் சரி, அந்த திருநாமத்துக்கு சொந்தமானவனை அனுபவிக்க வேண்டும், அப்படி அனுபவித்தால் ஆனந்தம் வரும். ஆனால் இந்த உணர்வு பிறந்தது எதற்கு வழியாகிவிட்டது என்றால், இந்த திருநாமத்தை உடையவனை நம்மால் அனுபவிக்க முடியவில்லையே என்று கிளேசத்துக்கு வருத்தத்துக்கு தான் அது காரணமாக போய்விட்டது. அப்படி எம்பெருமான் ஆபத்சகனாக இருக்கிறான், சர்வஜ்ஞனாக இருக்கிறான், தன்னுடைய அடியவர்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சர்வஜ்ஞனாக இருக்கிறான், சர்வசக்தனாகவும் இருக்கிறான், எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தியை உடையவனாக இருக்கிறான். உறவு முறையும் நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிறது. ஆனால் இப்படி எல்லாம் இருந்தும் எம்பெருமான் நம்மை ரட்சிக்கவில்லையே என்று அவனை கையெடுத்து கூப்பிடுமா போலே ஆழ்வார் இந்த பாசுரத்திலே யாரை பார்த்தாலும் என்னுடைய எம்பெருமானை பார்த்தீர்களா, என்னை எம்பெருமானை பார்த்தீர்களா என்று அவர்களை உருக பண்ணும்படிக்கு ஆழ்வார் கூப்பிடக்கூடிய பாசுரமாக இந்த சீலமில்லா சிறிய நேரும் என்கிற பதிகம் அமைந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து என்று மாமனிகள் எடுத்து காட்டுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து மேலவந்தன் மேனி கண்டு மேவுதற்கு தால வருந்தி இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டு இருந்தனே தென்குருகூர் ஏறு. தென்குருகூர் ஏறு, இந்த திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார். சீலமிகு கண்ணன், மிகுந்த கல்யாண குணங்களை உடையவனான கண்ணபிரானுடைய திருநாமத்தால், திருநாமத்தினால் உணர்ந்து தன்னுடைய மோகம் நீங்கி தெளிவு பெற்று, முந்தின பதிகத்திலே தீர்ப்பாரில்லாத தீர்ப்பாரையாமினி என்கிற பதிகத்திலே மோகத்துடன் இருந்தார், அந்த மோகம் நீங்க பெற்றார், தெளிவு அடைந்தார். தெளிவை அடைந்தவுடன் மேல் தெளிந்த பிறகு அவன் தன் மேனி கண்டு மேவுதற்கு, அவனுடைய திருமேனியை விக்கிரகத்தை கண்டு அடைந்து அனுபவிப்பதற்கு சால வருந்தி, மிகவும் வருந்தி, மிகவும் வருத்தப்பட்டு இரவும் பகலும், அதாவது பகல் இரவு என்று வித்தியாசம் இல்லாமல் மாறாமல் கூப்பிட்டு இருந்தனன், இடைவிடாமல் கூவிக்கொண்டே இருந்தார். எம்பெருமானை யாராவது பார்த்துள்ளீர்களா, யாராவது எம்பெருமானை காட்டுவீர்களா என்று கேட்டு இந்த பாசுரங்களிலே மிகவும் ஒரு பிரலாபமாக இருக்கிறது, வருத்தத்துடன் கூப்பிடு செய்யக்கூடிய விஷயமாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கிறது என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். வியாக்கியானத்திலே சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறார், அது சுருக்கமாக பார்க்கலாம். மேல வந்தன் மேனி கண்டு மேவதற்கு, சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து என்றால் வன் துவராபதி மன்னன் என்று முந்தின பதிகத்திலே கடைசியிலே தோழி சொல்லுகிறாள். இந்த துவாரகைக்கு மன்னனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் எம்பெருமான் என்று அந்த கண்ணன் எம்பெருமான் என்ற பெயர் கேட்டவுடனே ஆழ்வாருக்கு முழிப்பு ஏற்பட்டு விடுகிறது. விழித்தவுடன் உடனே என்ன தோன்றுகிறது, எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்து நாம் அதை அடைந்து அனுபவிக்க வேண்டும், கோலமேனி காண, என் கண்கள் காண, பாவியேன் காண வந்து என்றெல்லாம் இந்த பாசுரங்களிலே எடுத்து காட்டுகிறார். எங்கு காண்பன், தக்க ஞான கண்களாலே கண்டு தழுவுவனே என்று கடைசி பாசுரம் வரை ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமானை நான் எப்படி பார்ப்பேன், எம்பெருமானை எப்பொழுது பார்ப்பேன் என்று கேட்கிறார். சால வருந்தி, மிகவும் வருந்தி, அதாவது கூவி கூவி, நாராயணா, வையங்கொண்ட வாமனாவோ, தாமோதரா என்றெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அழைத்து அழைத்து இந்த பாசுரங்களிலே மிகவும் பிரயாசப்பட்டு வருத்தத்துடன் ஆழ்வார் கூப்பிடுகிறார். இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டு இருந்தனே தென்குருகூர் ஏறு, காலந்தோறும் நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டால் குவி குவி நெஞ்சருகி என்றெல்லாம் இந்த பாசுரங்களிலே ஆழ்வார் பாடியிருக்கார். அதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டு என்று மாமனிகள் எடுத்து காட்டுகிறார். இப்படி ஆழ்வார் கூப்பிடுவதை பார்த்தால் மாமனிகளுக்கே மனசு அப்படியே உருகிடுறதுதான். எப்படி இந்த மாதிரி
ஒருத்தர் கூட்டுண்டே இருக்கிறாரே, எவ்வளவு துன்பப்படுறார் ஆழ்வார் என்று வருத்தப்படுகிறார் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார். தென்குருகூர் ஏறு இருந்தனே, இந்த தென்குருகூர் என்கிற திவ்ய தேசத்திலே ஆழ்வார் இருக்கிறார். ஆனால் இந்த திருநகரிலே எப்படி, யாருடைய தலைமையிலே இருக்கிறது திருநகரி என்றால், இந்த திருநகரியை பற்றி சொல்லும் பொழுது உபயப்பிரதானம் என்று சொல்லுவார்கள். அங்கே பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் சமமான கௌரவம், பெருமாளுக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதே ஏற்றம் ஆழ்வாருக்கும் உண்டு, ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு தலைவர்கள். அப்படி இருக்கிற காலத்துல இந்த மாதிரி ஆழ்வார் துன்பப்பட்டிருந்து தன்னுடைய நிலையே மறந்து இருந்தார்னா எப்படி அந்த ஆழ்வார் தலைமையேற்று அந்த தென்குருகூரை நடத்த முடியும் என்று சங்கிக்கும்படிக்கு, அதாவது நாம சந்தேகப்படும்படிக்காக ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கிறது. ஆழ்வார் அப்படி கலங்கி போயிருக்கார் என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். இதற்கு அடுத்த பாசுரம் ஏறு திருவுடைய ஈசனுகப்புக்கு என்ற பாசுரம், 38வது பாசுரம். இது 4:8 பதிகம். ஏராளும் இறையோனும் திசைமகனும் திருமகளும் என்ற பதிகத்தினுடைய அர்த்தம். இதோடைய முன்னுரையை பார்க்கலாம். இந்த பாசுரத்திலே முந்தின பதிகத்திலே சீலமில்லா சிறியன் என்கிற பதிகத்திலே ஆழ்வார் எத்தனையோ புலம்பி புலம்பி கூப்பிடுகிறார், அப்படியும் எம்பெருமான் வந்து ஆழ்வாரை கை கொள்ளவில்லை. அதனாலே ஆழ்வாருக்கு என்ன தோன்றுகிறது, எம்பெருமானுக்கு உறுப்பல்லாத, அதாவது எம்பெருமானுக்கு உதவாத, எம்பெருமானுக்கு கைங்கரியத்திலே ஈடுபடாத இந்த ஆத்மாவோ, இந்த ஆத்மீயங்களான ஆத்மாவுக்கு சொந்தமான உடம்பாகட்டும் கரணங்களாகட்டும் இந்திரியங்களாகட்டும் இது எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம், அதிலே எனக்கு ஆசை இல்லை என்று இந்த பதிகத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். அது எப்படி என்றால், சீலமில்லா சிறியன் என்கிற பதிகத்திலே ஓலமிட்டு அழைத்தார் ஆழ்வார், கதறி கதறி எம்பெருமானை கூப்பிடுகிறார். ஆனால் எம்பெருமான் வந்து முகம் காட்டவில்லை. இப்படி பிராப்தனாக நமக்கு தகுந்தவனாக சீலவானாக குணங்கள் நன்றாக பெற்றவனாக விரோதி நிரசன சாமர்த்தியத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன், நம்முடைய விரோதிகளை போக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் இப்படி நான் துன்பப்படும் போதும் தன்னுடைய தான் வந்து முகம் காட்டவில்லையே, அப்படி அவனுக்கே வேண்டாத நான் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த ஆத்மாவும் எனக்கு வேண்டாம், இந்த ஆத்மாவுக்கு சொந்தமான இந்த உடலோ, அந்த உடலுக்கு இருக்கக்கூடிய நிறமோ, இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்களோ இது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று ஆழ்வார் ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் என்று அந்த பதிகத்திலே காட்டி கொடுக்கிறார். அதை இதுவும் ஒரு பெண் பாவனையிலே பாடக்கூடிய பாசுரங்கள் தான் இந்த பதிகமும். இது தலைமகள் பாவனையிலே ஆழ்வார் பாடுகிறார். தலைமகள் என்றால் எம்பெருமானை, எம்பெருமானுடைய மகிஷி, அந்த மகிஷியான தன்மையிலே பிராட்டி தன்மையிலே ஆழ்வார் இங்கே பாடுகிறார். தான் என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு எம்பெருமானுக்கு உபயோகப்படாத எதுவுமே வேண்டாம் என்று இந்த பதிகத்திலே அருளி செய்தார். அந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை ஏறு திருவுடைய ஈசனுகப்புக்கு என்று மாமணிகள் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். ஏறு திருவுடைய ஈசனுகப்புக்கு வேறுபடில் என்னுடைமை மிக்க உயிர், தேருங்கால் எந்தனுக்கும் வேண்டா எனும் மாறன் தாளை நெஞ்சே, நந்தமக்கு பேராக நன்னு. ஏறு திருவுடைய தன்னுடைய திருமார்பிலே ஏறப்பெற்ற பெரிய பிராட்டியாரை உடையனான எம்பெருமான் கடலை கடைந்த பொழுது பிராட்டி கடலிலிருந்து பார்க்கடலிலிருந்து வருகிறாள், அவள் நேரே தன்னுடைய திருமார்பிலே அவளை ஏற்றுக்கொண்டான். அதனாலே அவனுடைய திருமார்பிலே ஏறி அவள் அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை உடைய எம்பெருமான் ஈசன் சர்வேஸ்வரனுடைய உகப்புக்கு வேறுபடில், அவனுடைய திருவுள்ள உகப்புக்கு, திருவுள்ளத்தனுடைய ஆனந்தத்துக்கு உறுப்பாகாமல் வேறுபட்டால், வேறு விதமாக இருந்தால் என் உடைமை, என்னுடைய ஆவரணாதிகளும், தன்னுடைய ஆபரணங்கள் முதலியவைகள், மிக்க உயிர், இவற்றினுடைய உயர்ந்த, இவற்றினும் உயர்ந்த ஆத்மாவும், இந்த உடம்பு என்பது என்ன இருந்தாலும் தாழ்ந்தது, அந்த உடம்பை விட உயர்ந்ததான ஆத்மாவும், தேருங்கால் இவற்றை எல்லாம் ஆராயும் இடத்தில் எந்தனக்கும் வேண்டா எனும், எனக்கும் வேண்டியதில்லை என்று வெறுத்துரைத்த
எம்பெருமானுக்கு வேண்டாத பதார்த்தம் எனக்கும் வேண்டாம் என்று சொன்ன மாறன் ஆழ்வாருடைய தாளை திருவடிகளை நெஞ்சே மனமே நந்தமக்கு நமக்கு பேராக நன்னு பிராப்தியமாக அடைய வேண்டிய விஷயமாக விரும்பு என்று தன்னுடைய மனதுக்கு மாமணிகள் தானே உபதேசம் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானுக்கு எது தேவையில்லையோ அது எனக்கும் தேவையில்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருவடிகளை நீ உனக்கு பிராப்தியமாக, அதாவது நமக்கு பிராப்தியமாக நீ எண்ணி ஆசைப்படு என்று தன்னுடைய மனதுக்கு மாமணிகள் உபதேசம் செய்கிறார். ஏறு திருவுடைய ஈசன் என்று சொல்வதிலே அழகான ஒரு விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார். சீதா பிராட்டி எம்பெருமானை தெரிந்திருந்த பொழுது அவளும் நகிமே ஜீவித்தேன என்று சொல்லுகிறாள். இந்த எம்பெருமானுக்கு உபயோகம் இல்லாதவற்றை நானும் விரும்பவில்லை என்று அங்கே பிராட்டி சீதா பிராட்டி ஸ்ரீராமாயணத்தில் சொன்னாள். அவள் எம்பெருமானை மட்டும் சொன்னாள், ஏனெனில் எம்பெருமானை மட்டும் சார்ந்திருப்பதாலே அவள் அப்படி சொன்னாள். ஆனால் ஆழ்வார் எப்படி இருக்கிறார்? எம்பெருமான் பிராட்டி இருவரையும் சார்ந்திருக்கிறார். அதனாலே ஏறு திருவுடைய ஈசன் என்று திருவுடைய ஈசனுக்கு எது உகப்பில்லையோ அது எனக்கு வேண்டாம் என்று ஆழ்வார் காட்டுகிறார். ஏன்னா நாம வந்து எம்பெருமானை பற்றும் பொழுது பிராட்டியுடன் சேர்ந்துதான் நாம் பற்ற வேண்டும். ஆனால் பிராட்டி எம்பெருமானை பற்றும் பொழுது நேராகத்தான் பற்றுவாள். அதனாலே பிராட்டி அங்கே சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு எது தேவையில்லையோ அது எனக்கு தேவையில்லை என்று அவள் பொதுவாக சொல்லிவிட்டாள். ஆனால் ஆழ்வார் சொல்லும் பொழுது திருமகளும் கூறாளும் தனி உடம்பன், அப்படி திருமகளுடன் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு எது தேவையில்லையோ அது எனக்கு தேவையில்லை என்று ஆழ்வார் காட்டுவதாக மாமணிகள் அதை மனதிலே கொண்டே ஏறு திருடைய ஈசன் என்று இங்கே மாமணிகள் அருளி செய்திருக்கிறார். மலர் மாதர் உரைமார்பன் என்றும் படனாக தனி கிடந்த பருவரைத்தோல் பரம்புருடன், இப்படியெல்லாம் ஸ்ரீபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உகப்புக்கு புரத்தியான, அதாவது வெளிப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய நிறம், தன்னுடைய திருமேனி, தன்னுடைய வளையல்கள் இது எதுவுமே தனக்கு வேண்டாம், தன்னுடைய ஆத்மாவும் தனக்கு வேண்டாம் என்று ஆழ்வார் சொல்வதை இங்கே எடுத்து காட்டுகிறார். என் உடைமை என்றால் மணிமாமை, அதாவது நிறம், மட நெஞ்சம், இந்த நெஞ்சம் நிறைவு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பூர்த்தி, தளிர் நிறம், அழகான நிறம், அறிவு, என்னுடைய அறிவு, கிளரொளி, எனக்கு இருக்கக்கூடிய அந்த தேஜஸ், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த உடம்பும் வேண்டாம், கடைசியில் இந்த உயிரும் இந்த ஆத்மாவும் வேண்டாம் என்று சொல்லுகிறாள். இதிலே ஆழ்வார் கடைசியிலே தனக்கு முதலிலே சொல்லும் பொழுது தனக்கேயாக எனக் கொள்ளும் இதே என்றுதான் சொல்லுகிறார். அதாவது எனக்கு பரமபதத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அது உன்னுடைய ஆசைக்காக கொடுக்க வேண்டுமே தவிர என்னுடைய ஆசைக்காக கொடுக்க கூடாது என்று ஆழ்வார் முதலிலேயே எம்மாவிடு என்கிற பதிகத்திலே காட்டினார். அதே போல கடைசியிலும் வெய் மறுத்தோழனை என்கிற பதிகத்திலும் உந்தன் திருவுள்ளம் இடர்களும் தோறும் என்று எப்பொழுதுமே ஆழ்வாருடைய நிலை எம்பெருமானுக்கு எது உகப்போ அதைத்தான் தான் ஆசைப்படுவேன், அது தனக்கு நன்மையாக இருந்தாலும் சரி, தனக்கு பிடித்ததாக இருந்தாலும் சரி, பிடிக்காததாக இருந்தாலும் சரி, எம்பெருமானுக்கு பிடித்ததாக இருந்தால் அது தனக்கு வேண்டும், எம்பெருமானுக்கு பிடிக்காததாக இருந்தால் அது தனக்கு வேண்டாம் என்று ஆழ்வார் இந்த நிலையிலேயே எப்பொழுதும் இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய அந்த மாறன், அந்த நம்மாழ்வார், அவருடைய திருவடிகளை நமக்கு தஞ்சமாக, நமக்கு பிராப்தியமாக, அந்த ஆழ்வாருடைய திருவடிகளே நமக்கு எல்லாம் என்று நீ ஆசைப்படு என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு உபதேசம் செய்கிறார் மாமணிகள். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.